கல்யாணத்துக்கு போனா முதல் பந்தியில உட்காந்து வயிறு முட்டை சாப்பிட்டு வெத்தலை பார்க்க போடுவோம். அந்த வெத்தலையிலேயே ஒரு சூப்பரான ரைஸ் பண்ணா எப்படி இருக்கும்? நீங்க இது வரைக்கும் சாப்பிட்ட கலந்த சாதத்தோட டேஸ்ட் எல்லாத்தையும் இது தூக்கி சாப்பிட்ரும். சரி சரி, டென்ஷன் ஆகாம இந்த வீடியோ பாருங்க. வெத்தலைய நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெத்தலைய இந்த நரம்ப மட்டும் எடுத்துட போறோம். இதை மடக்கி ஹாஃபா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணிக்கிறோம். நல்ல பொடி பொடியா ஸ்லைஸா கட் பண்ணும்போது ரைஸோட மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஈவனா வெத்தலை ஸ்ப்ரெட் ஆயிடும். இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாண்டில எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். யூஸ்வலா தாளிக்கலாம் மாதிரி கடுகு உளுத்த பருப்பு கடலை பருப்பு தாளிச்சுக்கலாம். இதோட காஞ்ச மிளகா முந்திரி வேர்க்கடலை எல்லாம் தாளிச்சுக்கோங்க. ஒரு 10 to 12 பூண்டு சேர்த்துக்க போறோம். இதோட பொடியா நறுக்கிற வெத்தலை சேர்த்துக்கலாம். வெத்தலைய லேசா தான் ஃப்ரை பண்ணணும். லேசா அந்த கிரீன் கலர் இருக்கணும். இப்ப மஞ்சள் தூள், வெங்காயம் பொடியா நறுக்கினது, காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை மட்டும் போற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப குக் பண்ண ரைஸை சேர்த்துக்க போறோம். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹீட் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஹா, இவ்வளோ சீக்கிரமா சூப்பரான ஒரு வெரைட்டியான வெத்தலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் இப்படி ஒரு வெரைட்டி ரைஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியாம போச்சுன்னு இதை சாப்பிட்டு பார்த்தா நீங்களே சொல்வீங்க. டெய்லி குக்கர்ல ரைஸை மட்டும் வச்சுட்டு என்னதான் பண்ணி சாப்பிடுதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் நான் இந்த ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.